தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார். அவருடன் பயணித்த அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் மற்றும் சில மூத்த அதிகாரிகளும் மரணமடைந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மத்தியில் இப்ராஹிம் ரைசி மரணமடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பை ஈரான் ஆதரித்ததால் இஸ்ரேலும் ஈரானும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொண்டன. ஏற்கனவே அமெரிக்காவும் ஈரான் மீது பொருளாதார தடை போட்டுள்ள சூழலில் அதிபர் மற்றும் வெளியுறவு அமைச்சரும் உயிரிழந்திருப்பது ஈரான் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை விபத்து என்றுதான் தகவல்கள் வருகின்றன. ஆனாலும் விபத்து என ஈரான் அரசு உறுதிப்படுத்தவில்லை. ஒருவேளை இது விபத்து அல்ல, வெளிநாட்டு சதி என ஈரான் அறிவித்தால் மேற்கு ஆசியாவில் பதற்றத்துக்கு வழிவகுக்கும். உள்நாட்டு கலவரம் வெடிக்கும், குழப்பம் ஏற்படும். இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் ஹிஸ்புல்லா படைக்கும் பாலஸ்தீன படைகளுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருந்தது ஈரான். ஈரான் அதிபரின் மரணம் காரணமாக இந்த போரில் பாலஸ்தீன ஆதரவு படைகளின் பலம் குறையும். ஈரான் மீது பொருளாதார தடை உள்ள நிலையில் அதிபர் மரணமடைந்திருப்பது அந்நாட்டில் பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை ஏற்படுத்தும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானை முடக்க இஸ்ரேல் அமெரிக்கா முயற்சிகளை செய்யக்கூடும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்.